ஹலோ காய்ஸ், இந்த உலகத்தில் ஆர்காலஜிஸ்ட் நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி ஆறு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உள்ளி மேமோ அமெரிக்கா சேர்ந்த ஒரு விவசாயி. அவர் நிலத்துல குழி நோண்டும் போது ஒரு எலும்பு ஒண்ணு பாத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் குழி நோண்ட நோண்ட அந்த எலும்பும் பெருசாயிட்ட போது இதை பார்த்துட்டு அவர் ஆர்காலஜிஸ்ட் டீமை கூப்பிட்டு வந்து அவங்க தோன்றாங்க. அப்படி எடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு உயிரினத்தோட மண்டையோட எடுக்கிறாங்க. அந்த மண்டையோட வச்சு ரிசர்ச் பண்ணதுல பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன உள்ளி மேமத்தோட மண்டையோடன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இருக்க யானைகளை விட அப்ப இருந்த அந்த உள்ளி மேமத்தோட பவர் ரொம்பவே ஜாஸ்தி. யானைகளோட பவரான ஒரு உயிரினம் தான் அது. 1970 சைபீரியால சுரங்கத்துல வேலை செய்யறவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 200 ஆழத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு சவப்பட்டியை பாக்குறாங்க. அப்படி அந்த சவப்பட்டி திறக்கும் போது உள்ள ஒரு மனிதனோட எலும்பு கூட இருந்திருக்கு. பெட்டிக்குள்ள பிங்க் கலர்ல ஒரு லிக்விட் இருந்திருக்கு. சயின்டிஸ்ட் அந்த எலும்பையும் அந்த லிக்விடையும் ரிசர்ச் பண்றாங்க. அந்த பாடி பல வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த லிக்விட் என்னதுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் சயின்டிஸ்ட்னால கண்டுபிடிக்க முடியல. பெர்லின் வெல்ஸ் 2014 சில்லி ஹோஸ்டல் ஹைவே பக்கத்துல நிறைய திமிங்கலத்தோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் இந்த எலும்புகளை வச்சு ரிசர்ச் பண்ணதுல இது பெர்லின் திமிங்கலத்தோட எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க கடல் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி இத்தனை திமிங்கலம் இறந்திருக்குன்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கிரிப்டோடன் அர்ஜென்டினால இருக்க இந்த விவசாயி அவர் நிலத்துல முட்டையாட்ட ஒரு பொருள் பாக்குறாரு. அவர் ஏதோ டைனோசர் முட்டையை நினைச்சு ஆர்காலஜி டீம் எல்லாம் கூப்பிட்டு அந்த முட்டையை வெளியே எடுக்கிறாங்க. அவங்க அதை வச்சு ரிசர்ச் பண்ணதுல என்ன சொல்றாங்கன்னா இது பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிரிப்டோடனோட ஓடுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது அந்த ஓடோட வெயிட் மட்டுமே 400 இருந்திருக்கு. தி ஜைன்ஸ் ஆப்பிரிக்கால ஆர்காலஜிஸ்ட் மிகப்பெரிய மனிதரோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்க மனிதர்களோட அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் இந்த மாதிரி பெருசாக இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. பர்த் ஆஃப்டர் டெத் இத்தாலியில ஒரு எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் ஒரு பெண்ணோட எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது கூட ஒரு குழந்தையோட எலும்பு கூட இருந்திருக்கு. அப்படி அந்த எலும்பு கூட ரிசர்ச் பண்ணும் போது அந்த எலும்பு கூடோட மண்டையில பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த எலும்பு 1000 முன்னாடி புதைக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்காலஜிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பொருளை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.